ஹே, கதை கேட்க நீங்கள் வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். நம்ம புதுசாக ஸ்டார்ட் பண்ண ட்ராமா இருக்கு இல்லையா, அந்த ட்ராமாவுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, மூணு பார்ட் மட்டும்தான் அதோட சப்டைட்டிலெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லக்கீலி வந்து சைனீஸ் சப்டைட்டில் மட்டும் அந்த ட்ராமாவில் வருது, அதை வச்சு நான் டிரான்ஸ்லேட் பண்ணி தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து அந்த ஒரு எஃபர்ட்டுக்காவது நீங்கள் லைக்கு போட்டு கமெண்ட்டை போட்டு கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் பண்ணலாமே. ஸோ எப்பயும் சொல்கிறதான் இப்பயும் சொல்கிறேன், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்த்ததுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக மறக்காமல் போகிறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த எபிசோடு எதில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, ஹீரோவும் ஹீரோயினு அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்லி எல்லாருமே வந்து உள்ளே ஓடி வராங்க. ஆல்ரெடி அங்கே எல்லாரும் அசம்பிள் ஆகி எல்லாம் அவங்கவுங்க சீட்லலாம் உட்காந்துட்டாங்க. அங்கே இருக்க சீஃப் கெஸ்ட்டு சொல்கிறாங்க, இன்னும் சில நிமிஷம் தான் இருக்குது, தயவு செஞ்சு உள்ளே வாங்க, சீக்கிரமாக வந்து உட்காந்து அட்டன் பண்ண ஆரம்பிங்க கேம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களும் வேக வேகமாக ஓடி வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ ஆக்சுவலாக பார்த்தா ஹீரோயினோட காலேஜில் ஒரு சண்டைக்காரி இருப்பா இல்லையா, அவளும் இந்த கேம்க்கே தான் வந்திருக்கா. அவள் பார்க்குற யார் இது, அந்த பொண்ணை காணுமே, நம்ம ஃபைஃபையை காணுமே, இவன் புதுசாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவள் பார்த்துட்ருக்கா. இந்த காம்படிஷன் எப்படின்னு பார்த்தா, இது வந்து ஒரு கேமிங் மாதிரி தான். அவங்க வந்து டக்கு டக்கு டக்குன்னு கிட்டத்தட்ட ஒரு நூற்று கணக்கான இமேஜஸை காட்டுறாங்க. அது எல்லாமே இவங்க மெமரைஸ் பண்ணி வச்சிடணும். அந்த டக்கு டக்குன்னு காட்டுறாங்க இல்லையா, அதுக்குள்ளேயே வந்து அவங்க அதை மெமரைஸ் பண்ணிடணும். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி கோடிங் போட்டு எல்லாத்தையும் வந்து அலைன் பண்ணுற மாதிரி ஒரு ப்ராசஸ் தான் பண்ண சொல்கிறாங்க. நமக்கு அதை பற்றி அவ்வளோ டீட்டெயிலாக தெரியல. இது வந்து பார்த்தீங்கன்னா மூணு ரவுண்டு இருக்கும், மூணு ரவுண்டுலேயுமே யார் ஹையஸ்ட் எடுக்கிறாங்களோ அவங்க தான் கடைசியில் வந்து வின்னராக நாங்கள் அறிவிப்போம்னு சொல்லிடுறாங்க. அவர் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண உடனே டைமிங்கை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. டைமிங் வந்து ரொம்ப கம்மியான டைமிங் தான் கொடுக்குறாங்க. அப்போ ஹீரோ என்ன பண்ணுறான் அப்படின்னா, வேக வேகமாக கோடிங் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுவும் அவனோட கோடிங் மெத்தடே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. உடனே ஹீரோயின் கேட்குறான், நீங்கள் எப்படி இந்த மாதிரி பண்ணுறீங்க, அது இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு லீயும் ஹீரோயினும் வந்து அப்படியே ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்காங்க இவனை. நீங்கள் தப்பாக நினச்சிக்கலன்னா நான் வேணா சொல்லவா, நீங்கள் வந்து பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கீங்க இதில், இந்த மாதிரி உங்களை வச்சு நாங்கள் வின் பண்ணோம் அப்படின்னா எங்களோட சக்ஸஸ்க்கு மதிப்பே இல்லாமல் போயிடும். அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஏஜில் இருக்கிறவங்க, எங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கிறவங்களை வந்து நாங்கள் உங்களை வச்சு தோக்கடிச்சிட்டோன்ற அசிங்கமும் எங்களுக்கு தான் ஆகிடும், எனக்கே இது சீட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ நாங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து முடிச்சிடறோம், நீங்கள் கவலைப்படாதீங்க, கடைசியில் மட்டும் எதுக்கும் நீங்கள் எல்லாமே செக் பண்ணி ஐடியா கொடுத்தீங்கன்னா போதும், நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிடுறா. ஹீரோ ஓகேன்னு சொல்லிவிட்டு அவன் சும்மாவே தான் இருக்கான். இவங்க ரெண்டு பேருமே தான் பண்ணுறாங்க. ஹீரோயின் சொல்கிறான், நான் வந்துட்டு ஃபைஃபையோட முடிச்சிட்டேன், நீ என்ன பண்ணுறேன்னா உன்னதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லி லீக்கிட்ட சொல்லிடுறான். பாவம் நம்ம தலைவி ஃபைஃபை தான் இங்கே ரொம்ப பேஷண்ட் ஆகிட்டாங்கல்ல, சோகமாக உட்காந்துட்டுருக்கா. அங்கே பார்த்தா வந்துட்டு நம்ம டியூக்கை விட்டுட்டு போயிட்டாங்க, டியூக்கும் பக்கத்துலேயே உட்காந்து கேம் விளையாடிட்டு இருக்கான் போல். அப்போ அவங்ககிட்ட கேட்குறான், சரி எனக்கு ஒரு டவுட்டு, மற்ற இடத்துலலாம் பெருசாக பந்தா பண்ணின்னு தெரியறியே, நீனா அவனை பார்த்து அவ்வளோ பயப்படுற, உங்கள் கம்பெனியில் வேலை செய்கிற சாதா இன்ஜினியர் அவன், அவனை பார்த்து எதுக்குடா நீ பயப்படுற அப்படின்னு கேட்கும் போது, பயமா எனக்கா, வயிறு வலின்னு நினச்சி உனக்கு மூளை குழம்பி போச்சா அப்படின்னு கிண்டல் பண்ணுறான். உடனே இவன் சொல்கிறான், ஆமாம் பின்ன எலியும் பூனையுமா நம்ம ரெண்டு பேரும் இருந்தோம், அவன் சொல்லிட்டு போனான் தானே நீ இங்கே உட்காந்துட்டு இருக்க இவ்வளோ நேரமா, இல்லைன்னா நீங்கள் இருந்து இருக்க மாட்டியே என்னை பார்த்துக்கிறதுக்கு அப்படின்னு கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஏதோ இல்லாதவங்களுக்கு நான் எப்பயுமே வந்து உதவி செய்வேன், அது மாதிரி நோயில் இருக்கிறவங்களுக்கும் அப்பப்போ நான் உதவி செய்வேன், போனால் போது உன்னை பார்த்துக்கலாம் அப்படின்றதுக்காக தான் நான் இங்கே இருந்தேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ கூட நீ வேணாம் எனக்கு ஓகே எல்லாம் அப்படின்னு சொல்லி பாரு, சிட்டா பறந்து இங்கேருந்து ஓடி போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகட்டுமா அப்படின்னு எழுந்து போகிறான். அவன் கரெக்டாக போகும்போது எனக்கு ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னு சொல்கிறான். என்னது நீ ரெஸ்ட் ரூம் போகணுமா, அதுக்கு நான் என்ன பண்ணணும், போகணுன்னா நீ எழுந்து போ அப்படின்னு சொல்கிறான். டி நான் பேஷண்ட்டுடா, நான் எப்படி அப்படியே எழுந்து போவேன், எனக்கு ட்ரிப்ஸ் வேறு ஏறி இருக்கு, ஏறிக்கிட்டே இருக்கு இல்லையா, நீ கொண்டு வா ட்ரிப்ஸ், அங்கே எடுத்துகிட்டு வந்து நில்லு அப்படின்னு சொல்கிறான். அடிப்பாவி இந்த வேலைலாம் நான் செய்யணும்னு அவங்க சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்கிறான். இங்கே காம்படிஷனில் காட்டுறாங்க, கரெக்ட் டைம்குள்ளேயே வந்து ஹீரோயினும் அவன் ஃப்ரெண்டை முடிச்சுட்டு ஐஃபைலாம் பண்ணிக்கிறாங்க. அதை பார்க்கும்போது கொஞ்சம் ஹீரோக்கு வயிற்றுச்சல் ஆகிற மாதிரி இருக்குது, அப்படியே அவங்க சுற்றி ஒரே புகையாயிடுச்சு. டியூக்கை காட்டுறாங்க, டியூக் என்ன பண்ணுறான்னா பொண்ணுங்க பாத்ரூம்க்கு வெளியிலேயே அந்த ட்ரிப்ஸ் பாட்டிலில் பிடிச்சிக்கிட்டே நின்றுட்டு இருக்கான். அங்கே ரெண்டு பேர் வந்து கிராஸ் பண்ணி போகும்போது இவனை ஒரு மாதிரி பார்க்குறாங்க, ஐயோ இவனுங்க வேற அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் எடுத்து கையில் வச்சுக்கிறான். எதுவும் தெரியாத மாதிரி சைலண்ட்டாக மொபைல் நோண்டிட்டு இருக்கான். அவனுங்க பார்த்துக்கிட்டே போகிறானுங்க. இவன் உடனே கேட்குறான், ஏய் முடிஞ்சுதா, இன்னும் எவ்வளோ நேரம் நீ பண்ணிட்டு இருப்ப அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்கிறான், ஏய் அது என்னடா போய் உட்கார்ந்த உடனே உடனே வந்துருமாடா, நானே எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்குன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் உள்ளேருந்து கத்துறான்.
அப்போ அதுக்கு அந்த ட்ரிப்ஸ் பாட்டிலையாவது உள்ளே எடுத்து மாட்ட வேண்டியதானே, எதுக்காக என்னை இப்படி டார்ச்சர் பண்ணிட்டுருக்க அப்படின்னு இவன் கேட்குறான். அந்த ரிங்கே உடஞ்சி போயிருக்கடா உள்ளே, உள்ளே என்னால் மாட்ட முடியல, இன்னும் கொஞ்சமாக கிட்ட காட்டு அப்படின்னு சொல்லும்போது இந்த கிட்ட போதுமா அப்படின்னு கேட்குறான். இல்லை இல்லை இன்னும் கொஞ்சம் கிட்ட காட்டுடா அப்படின்றா. ஏன்டி இப்படி டார்ச்சர் பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது உடனே அவர் சொல்கிறா, ஏ இல்லை லென்த்து பத்தில் அந்த டியூப், இன்னும் கொஞ்சம் கிட்டவா, இன்னும் கொஞ்சம் கிட்டவா அப்படின்னு சொல்ல, இது போதுமா இது போதுமான்னு அவனும் கேட்டுக்கிட்டே இருக்கான். அவளுக்கு பத்தவே இல்லைன்னு உடனே, ஏ கொஞ்சம் உள்ளே வந்து நில்லண்டா அப்படின்னு அவ கேட்குறான். என்னது உனக்குலாம் வெக்கமா இல்லையாடி உள்ள வந்து நிக்க சொல்ற ஒரு ஆம்பளை பையனை அப்படின்னு கேட்கும் போது, ஐயோ இடே இப்ப நான் இருக்க நிலைமைக்கு நான் வெக்கத்தெல்லாம் பார்த்தா முடியாது, வா உள்ள அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிடிச்சா உன் நீத்து உள்ள போட்டுறேன். அதுக்கப்புறம் ஃபைனலா வந்து ரிசல்ட்டை சொல்றாங்க. நாங்கள் ரெண்டு பேர் தான் கடைசியாக செலக்ட் பண்ணியிருக்கோம், ஒருத்தவங்க வந்து 91%, இன்னொருத்தவங்க வந்து 96% அப்படின்னு மட்டும் சொல்கிறாங்க. இப்போ அது யாருன்னு நாங்கள் அலௌன்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லும் போது எல்லாரும் ரொம்ப ஆவலாக பார்த்துட்டே இருக்காங்க. கடைசியாக ஹீரோயின் தான் வின் பண்ணாங்க, அவங்களோட டீம் தான் வின் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி கை தட்டுறாரு அவர். உடனே ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அந்த சந்தோஷத்துலேயே வந்து லீ அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறா. அங்கே பார்க்கும் போது ஹீரோவுக்கு இன்னும் வந்து வயிற்றுச்சல் அதிகமாகி அப்படியே புகமூட்டம் ஆயிடுச்சு. அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா எழுந்து நான் வெளியில வெயிட் பண்றேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து போயிடறான். இங்க லீவ் வந்து கேட்டுட்டே வரான், ஏய் யார் அவரு, உனக்கு எப்படி தெரியும், நீ என்கிட்ட எதையுமே சொல்லவே இல்லையா அப்படின்னும் போது அவ சொல்றா, ஏ இல்லடா நான் பார்ட் டைமா வேலை செய்யறேன்னு சொன்னேன் இல்லையா, அங்க என்னோட பாஸே இவர் தான்டா, இவர் வந்துட்டு என்னோடய ட்ரீம் கம்பெனியில் வந்து ஒரு என்ஜினியராக இருக்காரு அப்படின்னு சொல்லும் போது, யாரை சொல்கிற, குரு பேக்கே அவரோட கம்பெனிலே இவர் வேலை செய்கிறாரு அப்படின்னு கேட்குறான். ஆமாம் குரு பேக்கே கம்பெனியில் தான் இவரும் வேலை செய்கிறாரு, எப்படியாவது அந்த குருவை நான் பார்த்துட்டேன் அப்படின்னா எனக்கு போதும், அந்த ஒரு விஷயத்துக்கு தான் இவங்கிட்ட மாட்டிக்கிட்டேன், நானும் பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் இன்றைக்கி இவன் செம்மையாக வேலை செஞ்சான்ல அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு சாதா இன்ஜினியருக்கு இவ்வளோ டேலண்டானு நானே ஆச்சரியமாயிட்டேன் அப்படின்னு ரெண்டு பேரும் பேசுகிறாங்க. அந்த இடத்துல ஹீரோ நின்றுட்டுருக்காரு தள்ளி. ஹீரோ பக்கத்தில் போனவுடனே இவன் என்ன பண்ணுறான்னா, ஹீரோயினோட தோளில் கை போட்டுட்டு டைட்டாக அவளை பிடிச்சிக்கிறான். பிடிச்சிக்கிட்டே கையை நீட்டுறான் ஷேக்கின் பண்ணுறதுக்காக ஹீரோக்கு. ரொம்ப தேங்க்ஸ் சார், இன்றைக்கி நீங்கள் செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணிங்க அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கான். ஆனால் ஹீரோக்கா அவள் தோளில் இவன் கை போட்டுட்ருக்கான் இல்லையா, அதே தான் யோசனையாக இருக்குது இவனுக்கு. அப்படியே ரொம்ப காண்டாக வரான், கையே கொடுக்கல கடைசி வரைக்கும். அப்புறம் உன் ஃப்ரெண்டு எப்படி இருக்காங்களாம், அதை பற்றி கேட்டிங்களா இல்லையா அப்படின்னு கேட்குறான். அதுக்கப்புறம் தான் வந்து லீக்கு ஞாபகம் வருது, ஐயோ ஆமாம் நான் வந்து ஃபைவ் ஃபைவை பார்க்க போகிறேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபைவ் ஃபைவை பார்க்கறதுக்கு இவன் கிளம்பி போயிடுறான். லீ போன உடனே ஹீரோவும் ஹீரோயினும் நடந்து போக ஆரம்பிச்சிடறாங்க. உடனே ஹீரோயின் கேட்க ஆரம்பிக்கிறான், எப்படி நீங்கள் இந்த அளவு வந்துட்டு கோடிங் பண்ணுறீங்க, சான்ஸே இல்லை, நீங்கள் செம்மையாக பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்கிறான். உடனே அவனும் சொல்கிறான், ஓ அப்படியா, ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிறான். இல்லை நான் கேள்விப்பட்டிருக்கேன், குரு தான் வந்து இந்த மாதிரியான வித்தியாசமாக கோடிங் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் கம்பெனியில் வேலை செய்கிற இன்ஜினியர் நீங்களும் அதே மாதிரி கோடிங் பண்ணுறீங்களேன்னு தான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கா. எதனால் நீ என்ன பண்ண வேணாம்னு சொன்ன அப்படின்னு கேட்குறான் ஹீரோ. ஆமாம் சீட் பண்ணி வின் பண்ணதில் என்ன ஒரு சந்தோஷம் இருக்குது, நம்மளே தான் நம்மளை சாதிக்க வைக்கணுமே தவிர அடுத்தவங்கள உதவியால் நம்ம சாதிக்கக்கூடாதுன்னு என்னோடய கொள்கையே இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஓ அப்படியா, வெரி குட் அப்படின்னு சொல்கிறான் ஹீரோவும். அந்த டைம்க்கு இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும் போது இங்கே ரெண்டு மூணு பொண்ணுங்க கிராஸ் பண்ணி போகிறாங்க. ஐயோ இவங்களோட பாய் ஃப்ரெண்ட் இவர் செம ஹேண்ட்ஸமாக இருக்கார், இல்லை நான் பார்த்ததே இல்லை இவர், இப்போ தான் இங்கே ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் அப்படின்னு பேசிட்டு போகிறாங்க. உடனே ஹீரோயின் சொல்கிற, தயவு செஞ்சு நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க, காலேஜ் பசங்க இல்லையா, இந்த மாதிரி தான் கொஞ்சம் காசப்லாம் பேசுவாங்க, எனக்கும் காசப் பேசுறதுதான் ரொம்ப பிடிக்கும், நானும் அப்பப்போ அடிக்கடி ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி நிறைய பேசிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோக்கு கால் வருது, அதை பேசிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்றான், டியூக்கு தான் கால் பண்ணா உன்னோட ஃப்ரெண்டு வந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிட்டாங்களாம், உன்கிட்ட சொல்ல சொன்னா அப்படின்னு சொல்றான். ஓ அப்படியா, அப்படின்னா நான் போய் உடனே அவளை பார்க்கணும், ரொம்ப தேங்க்ஸ் என்ன, உங்க ஃப்ரெண்டுக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொன்னேன்னு சொல்லுங்க, நீங்க இருந்ததுனால தான் எங்களால் இவ்வளோ பண்ண முடிஞ்சது இன்னைக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் வீட்டுக்கு வரா, வீட்டுக்கு வந்த உடனே கேட்கிறாய், என்னடி எப்படி இருக்கு இப்போ, கொஞ்சம் பரவாயில்லையா அப்படின்னு கேட்ட உடனே, ஏதோ உயிரோட இருக்கண்டி, என்னால் முடியல, என் குடலே வெளியில் வந்துடும் போல, அந்தளவு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்துலேயே ஃபைஃப் என்ன கேட்குறானா, எனக்கு ஒரு டவுட்டுடி, அவன் வந்து உனக்கு அந்த அளவு ஹெல்ப் பண்ணுறானே, அவன் ஒரு இன்ஜினியர்னு சொன்னேன், அவன் வந்து ஏன் உனக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணான், அதுவும் வந்து உனக்கு உடம்பு சரியில்லையோ நினச்சிக்கிட்டு பதறி அடிச்சுட்டு அங்கே ஓடி வந்தான், அவனுக்கு உன்னை பிடிச்சிருக்கோ ஒரு வேலை அப்படின்னு கேட்குறான். ஏய் பைத்தியம், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவரும் நானும் ஒன்றா வேலை செய்கிறோம், அவர் எனக்கு ஜஸ்ட் ஹெல்ப் பண்ணாரு, அதுக்குள்ளே எப்படி லவ் ஆகிடும், அதுக்குள்ளே அவருக்கு என்ன எப்படி பிடிக்க ஆரம்பிச்சிடும், அவர் எவ்வளோ பெரிய வீட்டில் இருக்காரு தெரியுமா, ரொம்ப பெரிய பணக்காரர், அவருக்கு என்னை பிடிக்கிறதுக்கு ஒரு ரீசனும் இல்லை, அப்படியே பிடிச்சிருந்தாலும் என்ன தப்பு இதில் அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டுட்டு இருக்கா. ஏய் அப்போ உனக்கும் அவனை பிடிச்சிருக்காடி அப்படின்னு இவன் கேட்குறா. ஏய் சீச்சி அப்படிலாம் இல்லை, அப்போ எதுக்கு உன் மூஞ்செல்லாம் செவந்துடுச்சு, நீ எதுக்கு இவ்வளோ வெக்கப்படுற அப்படின்னு கேட்கும்போது, ஐயோ அப்படியா, நான் மூஞ்செல்லாம் செவந்துற அளவு வெக்கப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிடுறா. இல்லடி இங்கே ரொம்ப அனலாக இருக்குன்னு நினைக்கிறேன், நான் போய் குளிச்சுட்டு வரேன்னா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெக்கப்பட்டுட்டே எழுந்து ஓடிடுற ஹீரோயின்.
அந்த டைம்க்கு இவளுக்கு வந்து மெசேஜ் வருது, வா கேம் விளையாடலான்னு சொல்லிட்டு. அதான் அவளுக்கு ஒரு சாட் ஃப்ரெண்டு இருக்கான் இல்லையா, அவன் தான் கூப்பிட்றான். ஐயோயோ என்னால் இன்னைக்கு முடியாதுப்பா தம்பி, நாளைக்கு விளையாடலான்னா கோச்சுக்காத பாய் அப்படின்னு இவளும் மெசேஜ் அனுப்புகிறான். ஹீரோ வந்து தூங்கிட்டு இருக்கான், அவன் ஒரு எக்யூப்மெண்ட் கண்டுபிடிக்கிறான் இல்லையா, அதில் தான் படுத்து தூங்கிட்டு இருக்கான். அவனுக்கு கனவு வருது, ஹீரோ என்னதான் கனவுல கிஸ் பண்ணுற மாதிரி பயங்கர ரொமான்டிக்கான ஒரு கனவு வருது. அந்த கனவுல கூட அவன் அப்படியே சிரிச்சுட்டே இருக்கான் தூக்கத்தில். அங்கே கூஃபி வந்து செம்ம கற்று கத்துது, எல்லாம் போச்சு எல்லாம் போச்சு எல்லாம் சொதுப்பிடுச்சு, இன்னைக்கு எல்லாமே லேட்டு, மணி 7 ஆச்சு, இன்னும் நீங்கள் எழுந்துக்கவே இல்லை பாஸ், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன வாக்கிங் போகிற டைம் எல்லாமே கிராஸ் பண்ணி நீங்கள் இன்னைக்கு எந்த வேலையுமே செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கத்துது. அலறி அடிச்சு எழுந்துக்கிறான் ஹீரோ. 7 வரைக்குமா நான் தூங்கியிருக்கேன், எப்படி நான் 7 வரைக்கும் தூங்குனேன், எதனால எனக்கு அப்படி ஒரு கனவு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இவன் யோசித்துட்டே உட்காந்துட்டு இருக்கான். ஹீரோயின் வேலைக்கு வந்துடுறான், அவளை வந்து ஒரு சூட் போட்டுட்டு வர சொல்கிறான், அதாவது கரெக்டான ஷேப்பில் கரெக்டான மெஷர்மெண்ட்டில் தான் வந்து அதோட டேட்டா ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவள் சொல்லிட்டு இருக்கா. ஐயோ நான் பேட்மேன் மாதிரி இருக்கேன், எனக்கு பேட்மேன் ஃபீல் வந்துடுச்சு, நான் சூப்பர் ஹீரோ ஆகிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவள் போஸ் போஸாக கொடுத்துட்டு இருக்கா. உடனே ஹீரோ சொல்கிறான், வேலையை ஸ்டார்ட் பண்ணலாமா, வெட்டியாக நீ பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ஒன்று. ஆ ஓகே பாஸ், இப்பயே வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறான். சரி நீ போஸ் கொடுத்து நில்லு, கரெக்டாக வந்து ஹக் பண்ணுற மாதிரி நில்லு அப்படின்னு சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஹக் பண்ணுற மாதிரி நிற்கிறான். இன்னும் கொஞ்சம் லெஃப்ட் கையை தூக்கு, கொஞ்சம் ரைட்டு கையை தூக்கு, உன் காலை கொஞ்சம் அப்படியே சைடில் தூக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கான். அடங்கு இவன் என்னடா இவன் உடனே அவன் சொல்லிடுறான், ஒரு ஏதாவது ஆப்ஜெக்ட் இருந்தால் தானே கட்டி பிடிக்கிற மாதிரி கரெக்டாக நான் நிற்க முடியும், எதுவுமே இல்லாமல் நான் எப்படி கரெக்டாக கட்டி பிடிக்கிற மாதிரி நிற்க முடியும், எந்த சைஸுக்கு நான் கட்டி பிடிக்கிற மாதிரி நிற்க முடியும் அப்படின்னு கேட்குறான். ஹீரோ வந்து எழுந்து வந்து நின்றுக்கிறான். நின்ன உடனே அவள் அப்படியே பார்க்குறேன், என்னடா இவன் வந்து நிற்கிறானே அப்படின்னு ஒன்று, என்ன கட்டி பிடி கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஒன்று இவன் ஷாக் ஆகிடுறேன், என்னது உங்களை கட்டி பிடிக்கணுமா அப்படின்னு கேட்குறா. ஆமாம் என்ன கட்டி பிடி அப்படின்னு சொன்ன உடனே அவள் அப்படியே பொறுமையாக கட்டி பிடிக்கிறா. இன்னும் நல்லா டைட்டாக கட்டி பிடி, அப்போ தான் வந்து என்னோட சைஸுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். அவள் இன்னும் கொஞ்சம் டைட்டாக கட்டி பிடிக்கிறா. அவள் கொஞ்சம் நேரத்தில் இவனுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா இவனோட ஹார்ட் பீட் வந்து அதிகமாகிடுது, அவனோட வாட்சில் அது இண்டிகேட் ஆகிட்டே இருக்குது, 100 ஆக போகுது அப்படின்ற மாதிரி இண்டிகேட் ஆகுது. உடனே இவ கேட்குறான், உங்களுக்கு என்ன ஆச்சு உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு ஒன்னே இவன் மயங்குற மாதிரி ஆயிடுறான் ஒரு நிமிஷம். அதுக்கப்புறமா அப்படியே சுயநினைவுக்கு வந்து சடனாக அப்படியே தள்ளி விட்டுறான். அவளை தள்ளி விட்ட நேரத்துக்கு அவள் அப்படியே போய் விழ போகிறா. உடனே அவன் பயந்துடுறான், ஐயோ கீழே விழுந்துருவாளோ சொல்லிட்டு அவள் கையை பிடிச்சி இழுத்து இன்னும் இறுக்கமாக கட்டி பிடிச்சிக்கிறான். அவ்வளோதான் ஹார்ட் பீட் 130 எல்லாம் தாண்டி போயிட்டு இருக்கு, அவனுக்கும் ஒன்றுமே புரியல, அவனும் அப்படியே அழகாக கட்டி பிடிச்சிட்டே நிற்கிறான், இவளும் கட்டி பிடிச்சிட்டே நின்றுட்டு இருக்கா. இங்கே நான் என்ன நடக்குது தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் பார்த்தா டியூக் தான் அங்கே வந்து நிற்கிறான். என்னடா பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆ இல்லை இல்லை நாங்கள் டேட்டா தான் கலெக்ட் பண்ணிட்டுருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா நம்புற மாதிரி இல்லையே எதுவுமே அப்படின்னு கிண்டல் பண்ணுறான். உடனே ஹீரோயின் சொல்கிறான், நேற்று நீங்கள் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸு, நீங்கள் என்னோடய ஃப்ரெண்டை வந்து பார்த்துக்கிட்டீங்க இல்லையா, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸு, மற்றபடி என் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு, அதனால் நான் கிளம்புறேன், நீங்கள் ரெண்டு பேரும் பேசிகிட்ருக்கேங்க பாய் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடிடுறான். டே உண்மையை சொல்லி நீ என்ன தான் பண்ணிட்டுருக்க, எதை கேட்டாலும் நான் டேட்டா எடுக்கிறேன், நான் இத்தை கண்டுபிடிக்கிறேன் அத்தை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு கடைசியாக இந்த பொண்ணை டைட்டாக கட்டி பிடிச்சிட்டு என் எதிர்க்கே நின்றுட்டுருக்க அப்படின்னு கிண்டல் பண்ணுறான். உடனே ஹீரோ சொல்கிறான், அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, உண்மையாகவே வந்துட்டு நாங்கள் டேட்டா கலெக்ட் பண்ணுறதுக்காக தான் வந்துட்டு கட்டி பிடிக்க சொன்னேன் அப்படின்னு சொல்கிறான். ஓ அப்போ நீ தான் கட்டி பிடிக்க சொல்லியிருக்க, சரி சரி ஏதோ நல்லபடியாக இருந்தால் சரி, ரொம்ப உன்கிட்ட சேஞ்சஸ் இருக்குடா, இதுக்கு முன்னாடி பொண்ணுங்களை திரும்பியே பார்க்க மாட்டேன், அதிசயமாக ஃபஸ்ட்டு டைமாக ஒரு பொண்ணை கட்டி பிடிச்சிட்டு நின்றுட்டுருக்க, எனக்கும் கேட்க சந்தோஷமாக தான் இருக்குது, அவள் தான் உன்னோட சைல்டுஹுட் ஃப்ரெண்டுன்னு சொன்னேன், அதுக்கப்புறம் அவள் இல்லைன்னு சொன்னேன், சரி ஏதோ பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லி விட்டுறான். இங்கே ஹீரோயினை காட்டுறாங்க, ரோட்டில் நடந்து போகும்போது கூட அவளுக்கு அதே ஞாபகமாகவே இருக்குது, ஹீரோவை கட்டி பிடிச்ச ஞாபகமாகவே இருக்கு. அவள் கண்ணத்தில் அவளையும் அடிச்சுக்கிறான், ஐயோ என்னத்தை யோசிச்சுக்கிட்டே இருக்க நீ கருமோ அப்படின்னு சொல்லிட்டு. மறுநாள் காலையில் ஆஃபீஸ்க்கு கிளம்புறா, ஃபைஃபை பார்க்குறா, ஏய் என்னடி ஏதோ வந்து ரொம்ப மூஞ்சில் கலை புதுசாக வந்த மாதிரி இருக்கிற, ரொம்ப வித்தியாசமாக ட்ரெஸ் பண்ண மாதிரி இருக்கு, ஹேர் ஸ்டைலு மேக்கப் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக தூக்கலாக இருக்கே, என்ன விஷயம்னு என்கிட்ட சொல்ல மாட்டியா அப்படின்னு கேட்குறா. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது, நான் வேலை விஷயமா தான் போறேன், எதனா கற்பனை பண்ணிக்கிட்டு வயிற்று வலி நிற்காது அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு போறான். வேலைக்கு போய் நிற்கிறான், ஹீரோ வாட்சை பார்க்குறான், பார்த்தா மணி 7 தான் ஆகுது, 8 வேலைக்கு 7:30 இன்னைக்கு வந்துட்டாளே, அதுவும் சிரிச்சுக்கிட்டே நிற்கிறாளே அப்படின்ற மாதிரி அவனுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடுது. இல்லை இல்லை நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் லேட்டாக வந்துட போகிறனும்னு பயந்துக்கிட்டே கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்து கிளம்பிட்டேன்னா அதான் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டேன், இன்னைக்கு என்ன டேட்டை நம்ம கலெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்குறான். ஹீரோ என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தா, நம்ம கலெக்ட் பண்ண டேட்டா வரைக்கும் போதும், நான் இந்த ப்ராஜெக்டை வந்து இதுக்கு
அதுக்கப்புறம் தனியாகவே பண்ணலான்னு இருக்கேன். ஸோ வந்து நீ நாளையிலேருந்து வேலைக்கு வர வேணாம், உன்னோட காசு மீதி இருக்க காசு மூணு நாளில் அக்கௌண்ட்டில் போட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு குண்டை தூக்கி போட்டுட்டான். ஹீரோயின் இதோடு அப்படியே ஷாக்காக நின்றுட்டுருக்கா. இதோட இந்த பார்ட்டை நம்ம முடிச்சுக்கிட்டு இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்றத நாளைக்கு பார்ப்போம். ஸோ மறக்காமல் கண்டிப்பாக வந்து எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்காக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு மறக்காம கதை கேட்க வந்துடுங்க, நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.